வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக 21 நாட்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் கடந்து வந்துட்டு இருக்கோம். அப்புறம் 90 நாள் சேலஞ்சு பல சகோதரர்கள் மன உறுதியோடு வெற்றிகரமாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்றும் இளைஞர்கள், 18 வயதுக்குள்ளாக இருக்கும் இளைஞர்கள் அபரிமிதமாக பயிற்சிகளில் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லோரும் வெற்றிகரமாக மன உறுதியோடு 100 நாட்களையும் 1000 நாட்களையும் கடந்து வரணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்திக்கிறேனுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக நம்ம கொடுத்துட்டோம் 18 வயசுக்கு இல்லை அப்படின்ட்டு சாதாரணமாக நினச்சிட வேண்டாமுங்க. எல்லாம் உள்ள சித்தர்கள் அருளிய இந்திய தேசம் முழுக்க நடக்கும் பல்வேறு பயிற்சி முறைகளில் இருக்கும் அர்ஜுனன், மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு வந்து துரோணர் வந்து அம்பெடுத்து விட கட்டளையிட்ட போது எப்படி அந்த பறவையின் கண்களில் மட்டும் குறி வச்சு அடித்த மாதிரி, மற்றவர்களெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்த மாதிரி, நம்ம அனைத்து மன்ற பயிற்சிகளிலும் இருக்கும் கண்களை குறிவித்து அடிப்பது போல அனைத்து முக்கியமான ரகசிய பயிற்சிகளுமே கொடுத்துருக்குறோம். ஆகவே அது நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. லட்சம் கொடுத்தாலும் பெறாது அப்படிங்கிற அளவுக்கான உயர்ந்த பயிற்சிகள் நீங்கள் ஆழ்ந்து செய்ய செய்ய தான் உங்களுக்கு அந்த வலிமை உணர ஆரம்பிக்கும். அப்புறம் இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நான் சகோதரருக்கு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. சகோதரர்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டம் நம் முன்னோர்களை விட நம்ம கொஞ்சம் பலவீனமாக இருப்பதற்கு சில ஆராய்ச்சிகள் எடுத்துக்கிட்டேங்க. அந்த சில ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கும். ஆகவே சகோதரர்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா, என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உடலிலிருந்து வெளிவரும் காந்த அலைகளை தகர்க்கும் விதமாக பல்வேறு அலைகளுக்குள்ளாக வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை சேட்டலைட்ஸ் கிடையாது, இத்தனை ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல 100 கணக்கான ரேடியோ அலைவரிசை இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்குது போயிட்டுருக்கு. அது எங்கிட்ட ஒரு டிவைஸ் இருந்தால் அதை பாட வச்சிடலாம். இந்த இடத்துல பல்வேறு வகையான இணையவழி தொடர்புகள் எவ்வளவோ இருக்குது, நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. ஆனாலும் நம்ம அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம் உடலிலும் பூந்துதான் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் என்னென்னா நம்முடைய காந்த ஆற்றலில் வந்து பலவீனத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி வந்து எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் நல்லா உணர்ந்து பார்க்கலாம். ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக 20 வருடத்திற்கு முன்பாக இருந்ததை விட இப்போ இருக்கும் இளைஞர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக பலவீனமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். நமக்கே அப்படி ஃபீல் வரும் ஆச்சுங்களா. என்னடா அது, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு மாதிரியான ஒரு மந்த நிலையானது நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். என்ன காரணம்னா, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற அலைவரிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் சகோதரர்களிடம் பணிவாக சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம்தான், இது நான் என்ன ஆராய்ச்சி அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் கனெக்ஷனை கட் பண்ணுறது பேசிக்கு ஆச்சுங்களா. இன்னொன்று, அது பாட்டுக்கு அலைகள் தேவையானு போயிட்டுருக்கு, அது எங்கேயோ போயிட்டுருக்குற அலையை நாம் ஒரு டிவைஸை வச்சு இழுத்துந்தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு இழுத்து வச்சுட்டு இன்டர்நெட்டையும் வைஃபையும் அப்புறம் வந்து கனெக்ஷனை 4G 3G இப்போதைக்கு இந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் இழுத்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுறோம். எங்கேயோ போகிற ஓனான்னு எடுத்து நம்ம வேட்டிக்கு விட்ட மாதிரி, அதுபோல் அலை வரிசைகளை எப்போதுமே டவரில் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான டிவைசஸை ரொம்ப எஸ்என்டிஎலாக இல்லாத சமயங்களெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பலரும் நெருக்கடியான டவுனில் எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ரொம்ப நெருக்கடி. நான் வந்து காட்டுக்குள்ளே தனிமையில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவு இந்த வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிற எனக்கே இப்படி தோணுது. ஆனால் உங்களுக்கு எவ்வளவோ அலைகளுக்குள்ளே வாழ்ந்து தான் ஆகணும். அப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலை அட்லீஸ்ட் உங்கள் அருகிலாயினும் நீங்களாக வாண்டடாக போயிட்டு வந்து இந்த மொபைல் ஃபோனு அது இதுன்ட்டு போயிட்டு என்ன நேரம் ஆண்டில் வச்சுக்கிறது, இந்த காதில் ப்ளக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறது, இதெல்லாம் விடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாச்சும் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கள, பார்க்குற வீடியோவை டவுன்லோடு பண்ணுங்க, டவுன்லோடு போட்டுருங்க. டவுன்லோடு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நீண்ட காலத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். டவுன்லோடு போட்டு முடித்த உடனே வைஃபை, ஃபோன் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மொபைல் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வாழ்க வளமுடன் மொபைல் ஃபோனுக்கு வந்து பட்டன் ஃபோன் இருக்குது, பட்டன் ஃபோன் வாங்கிட்டா அதில் சிம் கார்டை போட்டு வச்சுட்டு அதுவுமே உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போது மட்டுமே தொடர்பு கொள்கிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போல் சில டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதன் மூலமாக இது போல் ஒரு நாள் இரு நாள் இருந்து பாருங்கள், நல்ல தூக்கம் வர்றதையும் நல்ல உடல் ஆக்டிவ் ஆகிறதையும். ஆனால் எது பண்ணாலும் ஃப்ளாட்லைன் வருங்க, அந்த ஆழ்நிலை தூக்கமெல்லாம் வரும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. இது சகோதரர்களின் ஒரு சில
ஒரு ஆழ்ந்த புரிதலுக்காக நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் பாடல் அனுப்பியிருக்காரு, நான் ஒரு பாடல் மட்டும் எடுத்துக்கிறேன்னுங்க இன்றைக்கி. ஸோ சிறிது மற்ற வேலைகள் இருக்கிறனால அந்த ஒரு பாடலை எடுத்து அப்புறம் கேள்வி பதில்கள் நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலாம்ங்க. வாழ்ந்து வளமுடன். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பறச்சியும் பணத்தியும் புகுந்து பாரும் உம்முளே. வாழ்க வளமுடன். இது வந்து சிலர் வந்து தவறான அர்த்தங்கள் சொல்கிற பாடலாக இதை வந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது வந்து ஜாதி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க, அதுன்னு பறச்சிங்கிறா, இது என்ன பணத்திங்கிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படி அல்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சித்தர்கள் எப்போதுமே நம்முடைய தன்னுடைய ஆன்மாவிலிருந்து பாடல்களை சொல்பவர்கள், தன் சுயத்திலிருந்து சொல்பவர்கள். தன்னுடைய நம்முடைய சுயத்திலிருந்து நம்ம இது பார்க்கும்போது தான் இது புரியும். எப்படின்னா நம் உயிரணுக்கள் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கு, இயங்கிட்டு இருக்கிற உயிரணுக்கள் பரத்தினோடு இணையணுமா, புரிஞ்சுதுங்களா? பராபரம் பரமசி இப்போ எல்லாம் உள்ள இறைவன் பரத்தினோடு இணையணுமா, அது பரட்சி ஆச்சுங்களா நமக்குள்ளாக, அல்லது பணத்தியாக செலவழியணுமா? செல்வம் அப்படின்னாலே பணம் அப்படின்னாலே செலவழிகிறது இல்லைங்களா. நம்மிடம் இருக்கும் உயிரணுக்களின் ஆற்றலானது பரத்தினோடு இணையணுமா, அல்ல அல்லது அது வந்து உயிரணுக்களிலிருந்து வரும் ஆற்றலானது மனதின் வழியாக ஐம்புலன்கள் வழியாக பணத்தியாக செலவழிய வேண்டுமா அப்படிங்கிறது. இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டா இந்த பாடல் இன்னும் எளிமையாக புரியும். பரட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, பரட்சினா இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துறது, பரத்தி சாரி பணத்தி அப்படின்னா நாம் செலவழிப்பது ஆச்சுங்களா. அடுத்தது இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டிருக்குதோ, நம்ம உடம்புக்குள்ள இறைச்சி இருக்கு, அதுக்குள்ள எலும்புக்குள்ள அதுக்குள்ளேயா இருக்குது, நம்ம உடலை பத்தி சொல்றார், உடலுக்குள்ள எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள இலக்கமிட்டு இருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ. இப்போ நாம் நம்முடைய உயிரணுக்களின் ஆற்றலை விரயம் செய்யாது பரத்தினோடு இணைத்து நம்முடைய வாழையோடு சக்தியோடு ஆழ்நிலை தவங்களில் நிலைத்திருக்கும் போது வரும் போகம் வேறையா, அல்லது உயிரணுக்களை வந்து பணத்தியாக வெளியே செலவிடும் போது கிடைக்கும் போகம் வேறதா அப்படிங்கிறது அப்படின்னு கேள்வியா கேட்கிறாரு. அடுத்தது பறச்சியும் பணத்தியும் புகுந்து பாரும் உண்முள்ள, நல்ல எதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆழ்ந்து பார்த்து நமக்குள்ளாக தெரிந்து கொண்டு எந்த போகம் இன்பம், உயிரணுக்களை விரயம் செய்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் அதில் இதுலேருந்து நம்முடைய ஆற்றலை விரயம் செய்கிறதுல இன்பம் இருக்கா, அல்லது ஆழ்நிலையில் நமக்குள்ளாக ஏற்றிக்கொண்டு ஆற்றல் விரயமின்றி வலிமையோடு வாழ்வதில் இன்பம் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக அழகாக கொடுத்துருக்காரு. இந்த பாடலை நான் திரும்பவும் படிச்சுட்டு வரேங்க. வாழ்க வளமுடன். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பறச்சியும் பணத்தையும் புகுந்து பாரும் உங்களை. வாழ்க வளமுடன். அடுத்தது நம் சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம்ங்க. சார், ஐ எம் டே 20 நவ், ஐ எம் இன் ஓவர் கான்ஃபிடென்ட் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் ஹெட் வெயிட், ஒரு திமிரு வந்த மாதிரி இருக்குது, யார் சொன்னாலும் கேட்கணும்னு தோண மாட்டேங்குது, ஹவு கேன் ஐ கெட் ரிட் ஆஃப் இட் அப்படின்னு. வாழ்க வளமுடன். அதாவது சகோதரர் வந்து 20 நாள் பிரம்மச்சரியத்தில் கடந்தீங்கன்னா அபரிமிதமான ஆற்றலும் எனர்ஜியும் உங்களுக்குள்ள இருக்கிறது நல்லா உணர முடியுது, உணர்ந்துருக்கிறீங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரியான மந்தமாக ஒரு எப்படி சொல்லலாம், ஆற்றல் அதிகமாக இருக்குது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கட்டிலம் காலை அப்படி அப்படியெல்லாம் இருக்குதுங்கிறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோக பயிற்சிகள் செய்யுங்க. உங்களுடைய ஆற்றல் வெளியேறும் ஸ்டேஜில் இருக்குது ஆச்சுங்களா, அவுட் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. இதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா ஆழ்நிலையில் உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆழ்ந்த பொருளில், இப்போ நான் இன்னைக்கு வந்து சித்தர் பாடல் ஒன்று படித்தேன் இல்லைங்களா, பறச்சி போகமா பணத்தி போகமானு. நீங்கள் ஆற்றல் பணத்தி போகத்தில் இருக்குது, பறச்சி போகத்துக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் உணர்வு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, தன்னை உணரும் நிலையில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இது போன்ற குழப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் வந்து 20 நாள் கடந்துட்டு வரேன், பல முறை தோல்வி ஐயா, எனக்கு சில கவனச்சிதறல், அதிக நேரம் யோசிச்சல் யோசிக்கிறது, அப்புறம் தேவையற்ற எண்ணம் வருது, படிக்க முடியல. வாழ்க வளமுடன் சகோதரரே. மூளை மந்தமாயிருக்கு, ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க, வேற ஒரு குழப்பமும் கிடையாது ஆச்சுங்களா. மனநிலையில் ஒரு சில மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா உடலானது மனமானது மூளை செல்களை சீரமைக்கும் வேலை ஃப்ளாட் லைனில் போயிட்டு இருக்கிறனால 20 நாள் கடந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஒரு வகையான மந்தம் தோன்றலாம். நாளடைவில் இது சரியாயிரும்,
கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இதுக்கும் அப்புறம் வந்து அதிகமாக எண்ணம் வருது, யோசிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்க தோஷமாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் முத்திரை பைத்தல் போன்ற பயிற்சிகளை ஆழ்ந்து செய்ய தோங்க. முத்திரை பைத்தல் செஞ்சீங்கன்னா எல்லாம் இல்லை இறைவா நான் இதெல்லாம் சாதிக்கணும், இதெல்லாம் சாதிக்கணும், இந்த அளவுக்கு நல்லா படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும், மனநிலையில் ஒரு அமைதி ஏற்படணும், இதெல்லாம் நமக்குள்ளேயே நாம் வந்து ஒரு முத்திரை பதித்தலாம். நமக்கு முதல்ல நம்ம மனசுக்கு நம்ம ஒரு கட்டளை போடணும். நம்ம சொன்னால் கேட்குங்க, கை மேலே போகுதுங்களா கீழே இருங்க. இது போல் நம்ம மனசு நம்ம சொன்னால் கேட்கும். அதுக்கு நாம் வழிகாட்டணும். வழிகாட்டாமல் விட்டால் அது இஷ்டத்துக்கு எதேதோ போயிட்டு இருக்கும். அதனால மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகளாக முத்திரை பதித்தல் போன்ற பயிற்சி முறைகளை ஆழ்ந்து செய்யுங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் வலிமை அடைகிறதுக்கு தியான பயிற்சிகள் நல்ல உதவிகரமாக இருக்குங்க. விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா படிப்பு பதிதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க வளமுடன். ஆனால் டே 6 21 ஒரு சந்தேகம். தூசி இருக்கும் இடத்தில் வேலை செய்யும் போது அடிக்கடி சளி பிடிக்கிறது. தந்தைக்கும் இதே மாதிரி பிரச்சனை உள்ளது. இந்த பிரச்சனை பிரம்மச்சரியம் இருக்கும்போது சரியாகுமா? இந்த சளி பிரச்சனையால் நோபேப்பில் 40 வந்தும் தோற்றுவிடுகிறேன். கோல்டு ஷவர் கூட பண்ண முடியலன்னா வாழ்க வளமுடன். உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியுமா பாருங்கள், வாய்ப்பு கிடைச்சா. ஏன்னா உங்களுக்கு வந்து சளினா என்ன, சளினா கெடுதல் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. சளினா உள்ளுக்குள்ளே உங்கள் உடலுக்கு பொருந்தாத கிருமிகள் அல்லது வந்து தூசு இதெல்லாம் வந்து உள்ளே போகுது, அது உடல் வேண்டாம்னு வெளித்தள்ளுது. சளி பிடிக்கிறது நல்லது ஆச்சுங்களா, அது வெளித்தள்ளுனா நல்லா வந்து க்ளீன் பண்ணுங்கள், தவறில்லை, அடிக்கடி சிந்துங்க. உடலை வந்து நல்லா தூய்மையாக வச்சுக்கோங்க. அப்புறம் அடிக்கடி அந்த இடத்துல இதனால தான் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் பாதுகாப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல வேலை செய்யுங்க. இல்லை அப்படின்னா தொழிலை கூட மாற்றிக்கோங்க. ஹெல்த்துக்கு மேலே வேறு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் தோக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சளி பிடிச்சிட்டே இருந்தால் விந்துஜெயம் பயிற்சி செய்ய முடியாது, அதன் மூலமாக நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பாயிரும். ஆகவே மன உறுதியோடு சளி பிடிச்சா சிந்துங்க, நல்லதுன்னு நினச்சிக்கோங்க, அதை குறையா நினைக்காதீங்க. அப்புறம் அது பிடிக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் சகோதரர்களே, 21 பிரம்மச்சரிய பயணத்தில் கடந்து வர்றவங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா 48 பாதிக்கிட்ட வந்தாச்சு. மன உறுதி தளரக்கூடாது. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். இந்த உயிருக்கு மேலே வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்முடைய ஒழுக்கத்தை. அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. எந்த ஒரு குறையும் நம்மை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆக ஆக நாளுக்கு நாள் நீங்கள் வந்து எல்லா விதமான குழப்ப வாழ்க்கை சூழல்லிருந்தும் விடுபட்டு வெளியில் வந்துடலாம். எல்லோரும் இணைஞ்சு மகிழ்ச்சியாக பயணிக்கலாம் சகோதரர்களே. ஸோ இன்றைய தினம் வந்து சகோதரர்கள் வந்து நீண்ட நேரம் வீடியோலாம் போட சொல்கிறீங்க, நிச்சயமாக போடலாமுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, கொஞ்சம் வெளி வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். அதுவும் இல்லாமல் சகோதரர்கள் அபரிமிதமாக ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த வேலையும் நிறைய இருக்கிறதுனால பயிற்சி தொடர்பான கேள்விகள் வந்து பதிலளிக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுது. நாளை தினம் முதல் வந்து ரெடி பண்ணி நார்மலைஸ் பண்ணிவிட்டு நீண்ட நேரம் வீடியோக்கெல்லாம் போடலாம்.